அன்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உலகத்துல எத்தனையோ அரச வம்சங்களோட வரலாறு இருந்தாலும் சோழர்களோட வரலாறு அளவுக்கு திரிக்கப்பட்ட மாற்றி சொல்லப்பட்ட ஒரு வரலாறு உலகத்துல கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு சோழர்களோட வரலாறு திரிக்கப்பட்டிருக்கு. சோழர்களுடைய வரலாறு எந்த அளவுக்கு திரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் குலோத்துங்க சோழன்கிறவர், ஒரு தெலுங்கர் அப்படின்னும், அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமே தெலுங்கு சோழர்கள் அப்படின்னும், இவங்க அனைவருமே தெலுங்கு ஆதரவாளர்கள் அப்படின்னும் சொல்லப்படுறது. இதற்கு முந்தைய காணொலியில சோழர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்த்தோம். இந்த காணொலியில குலோத்துங்க சோழனையும் குலோத்துங்க சோழனுக்கு பின்வந்த சோழர்களையும் தெலுங்கர்களாகவும் தெலுங்கு ஆதரவாளர்களாகவும் காட்டக்கூடியது எவ்வளவு பெரிய பொய் அப்படின்னு நம்ம உரிய ஆதாரங்களோட பார்க்க இருக்கோம். உலக வரலாற்றுல பல்வேறு நாடுகளையும் அந்த நாடுகளை சாராத மக்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. எகிப்தோட வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எகிப்து ஆட்சி செஞ்சவங்க எகிப்திய மக்கள் கிடையாது, கிரேக்கர்கள். அவங்களுடைய தாய்மொழியான கிரேக்க மொழி தான் எகிப்து நாட்டோட ஆட்சி மொழியாகவும் இருந்தது. இதனால மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு எகிப்து ஆண்ட அரச வம்சத்துக்கு சுத்தமாவே தெரியாம போயிட்டு ஒரு கட்டத்துல மக்கள் தனியாகவும் அரசு தனியாகவும் அங்க இயங்கிக்கிட்டு இருந்தது. கிளியோபாட்ராவை மிகச்சிறந்த அரசி அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூடுதல் செய்தி என்னன்னா, எகிப்தை ஆண்ட அரச வம்சத்துல எகிப்திய மக்களோட மொழி தெரிஞ்ச மிகச்சில நபர்கள்ல கிளியோபாட்ராவும் ஒருத்தவங்க. அதனாலதான் எகிப்திய மக்கள் கிளியோபாட்ராவை ஒரு கடவுளா பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மக்களோட மொழி தெரிந்த ஆட்சியாளர்கள் அரிதாக இருந்த பல்வேறு உலக நாடுகள் இருக்கு. அப்படி ஒரு நாட்டுல அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசருக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு மொழி பிரச்சனை இருந்தது அப்படின்னா, அதன் மூலமாக பல்வேறு சிக்கல்கள் தோன்றும். அரசரோட மொழி வேற, மக்களோட மொழி வேற அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரிய வரும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கிபி 1714 இங்கிலாந்து அரச வம்சத்துல வாரிசு இல்லாத காரணத்தினால ஜெர்மனிய தாய்மொழியாக கொண்ட, ஜெர்மன் பேசும் மக்கள் கூடவே வளர்ந்த முதலாம் ஜார்ஜ் அப்படிங்கிறவரு இங்கிலாந்துக்கு அரசரா நியமிக்கப்பட்டாரு. அப்படி ஜார்ஜ் நியமிக்கப்பட்ட பின்னாடி அவருக்கு இங்கிலாந்து மக்களின் மொழியான ஆங்கிலம்ங்கிற மொழி சுத்தமா தெரியல, மக்களோட பிரச்சனைகளை அவரால் புரிஞ்சிக்க முடியல. அதனால மக்கள் தங்கள் அரசர் மேல மிகப்பெரிய அளவுல அதிருப்தி அடைஞ்சாங்க. இந்த அதிருப்தியை போக்கணும் அப்படிங்கறதுக்காக தனது அமைச்சர்கள்ல ஒருத்தவருக்கு அரசருக்கு நிகரான அதிகாரங்களை கொடுத்து அவர் பதவி உயர்த்தினாரு. அந்த அமைச்சருக்கு பிரதம அமைச்சர்னு பேர். இந்த சம்பவத்தின் மூலமாகத்தான் உலகத்துக்கு பிரதமர் அப்படிங்கிற பதவியே அறிமுகமானது. பிற்கால சோழர்களோட வரலாறு பற்றி சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிராஜன் அப்படிங்கிற சோழ அரசர் இறந்தப்ப அவருக்கு வாரிசு இல்லாம போனது. இதன் காரணமாக சாளுக்கிய வம்சத்துல இருந்த குலோத்துங்க சோழனை அவங்க வாரிசா தத்தெடுத்தாங்க. இதன் மூலமாக தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட குலோத்துங்கன் தமிழக அரியணைக்கு வந்தாரு. இதன் மூலமாக தெலுங்கு சோழர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவே சோழர்கள்ல தோன்றுனாங்க அப்படின்னு எழுதுறாங்க. அவங்க சொன்னது மட்டும் உண்மையாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டுல அரசருக்கும் மக்களுக்கும் நடுவுல கொஞ்சமாவது மொழி பிரச்சனைன்னு ஒண்ணு வந்திருக்கணும். ஆனா அது வரல. இன்னொரு பக்கம் குலோத்துங்க சோழனுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய ஆட்சி மொழி தமிழாகத்தான் இருந்தது, தமிழகத்தினுடைய அரசவை மொழி தமிழாகத்தான் இருந்தது. தமிழ்ல தான் இலக்கணங்கள்லாம் எழுதப்பட்டது, இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டது, கல்வெட்டுகள்லாம் எழுதப்பட்டது, நாணயங்கள்லாம் வெளியிடப்பட்டது. குலோத்துங்க சோழன் ஒரு தெலுங்கராகவும் தெலுங்கு ஆதரவாளராகவும் இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி தமிழகத்தினுடைய ஆட்சி மொழியாக தெலுங்கு மாற்றப்பட்டிருக்கணும், தமிழகத்தின் அரசவையில தெலுங்கு பேசப்பட்டிருக்கணும், தமிழகத்தின் நாணயங்கள் கல்வெட்டுகள் நூல்கள் எல்லாத்திலயுமே தெலுங்கு மொழி புகுந்திருக்கணும். ஏன்னா தமிழகத்தை விஜயநகர ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சப்பையும் விஜயநகருக்கு பின்னாடி வந்த நாயக்கர்கள் ஆட்சி செஞ்சப்பையும் இதுதான் நடந்தது, தமிழகம் தெலுங்கு மயமானது. ஆனா குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி தமிழகத்துல தொடங்கின பின்னாடி சோழ வம்சம் முடிவடைற வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒருபோதும் தெலுங்கு ஆட்சி மொழியாக இருக்கவில்லை, தெலுங்கு தமிழகத்தின் அரசவை மொழியாக இருக்கவில்லை, தெலுங்கு தமிழகத்தினுடைய கல்வெட்டுகள் பொறிக்கப்படக்கூடிய மொழியாக இருக்கவில்லை, தெலுங்குல சோழர்கள் நாணயங்களையும் வெளியிடவில்லை.
இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் கிடைக்குது. என்னப்பா தெலுங்கர் அப்படின்னு சொல்றாங்க, அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, அப்போ அவருக்கு தமிழ் தெரியறதுக்கான வாய்ப்பு பெருசா இல்ல. அவர் தெலுங்கர் அப்படின்னா தெலுங்கு மொழிக்கு தானே அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ஆனா அவர் தெலுங்குக்கு முக்கியத்துவமே கொடுக்கலையே, அவருடைய எந்த நடவடிக்கைகள்லயும் ஒரு தெலுங்கரோட ஜாடையே இல்லையே. அப்ப யாருதான் இந்த குளோத்துங்கன்னு அப்ப நம்ம பாக்குறப்பதான் நமக்கு நிறைய வரலாற்று உண்மைகள் தெரிய வருது. இங்கிலாந்து ஆட்சி செஞ்ச முதலாம் ஜார்ஜ் மன்னருக்கு இங்கிலாந்தின் மொழியான ஆங்கிலமே தெரியல அப்படின்னு பார்த்தோம். ஆனா தமிழகத்துக்கு அரசனான பொழுது குலோத்துங்க சோழன் தமிழ் தெரிந்த அரசனாக மட்டுமில்லை, தமிழில் மாபெரும் புலவராகவும் இருந்தார். இதுக்கு என்ன சான்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலிங்கத்து பரணியை எழுதின ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியில குலோத்துங்கனை பத்தி குறிப்பிடுறப்போ பண்டித சோழன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதாவது தமிழ் மொழியில யார் யாருக்கெல்லாம் புலமை பாண்டித்யம் இருக்கோ அவங்களை எல்லாமே பண்டிதர் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழகத்தினுடைய பிற்கால வழக்கங்கள்ல ஒண்ணு. அந்த வழக்கத்தின் அடிப்படையில குலோத்துங்க சோழன் தமிழ்ல பெரிய புலவராக இருந்தார் அப்படின்னு ஜெயங்கொண்டாரே குறிப்பிட்டிருக்கார். அது இல்லாம கலிங்கத்து பரணியில வரக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய சோழ அரண்மனையில குலோத்துங்க சோழன் இருக்கிறப்போ அவரே இசையமைத்து எழுதின ஒரு பாட்டை பாணர்கள்ட்ட கொடுத்து பாட சொல்றாரு. அப்படி பாணர்கள் அந்த பாட்டை பாடுறப்போ, இல்ல நீங்க இந்த இசை குறிப்பை சரியா உள்வாங்கிக்கல, இந்த பாடலை இப்படிதான் பாடணும் அப்படின்னு அந்த பாடல்ல சில திருத்தங்களையும் குலோத்துங்க சோழன் சொல்றாரு. ஆக மொத்தம் குலோத்துங்க சோழன் இயற்றமிழ்ல மட்டுமல்ல இசைத்தமிழ்லையும் மிகச்சிறந்த வல்லவராக இருந்திருக்காரு. இது இல்லாம குலோத்துங்க சோழன் தமிழகத்துல வெளியிட்ட கல்வெட்டுகளை பாக்குறப்போ அதுல மிக பெரும்பாலான கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகளா தான் இருக்கு, தெலுங்கு கல்வெட்டு அப்படின்னு ஒரு கல்வெட்டு கூட கண்டுபிடிக்கப்படல. இதெல்லாம் போக குலோத்துங்க சோழன் வெளியிட்ட நாணயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தியாகாபரண அவனி முழுதுடைய ராஜசிய அப்படின்னு தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் தான் குலோத்துங்க சோழனோட ஆட்சியில நமக்கு கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சியிலேயோ சோழர்களோட ஆட்சியிலேயோ ஒரு தெலுங்கு நாணயம் கூட நமக்கு கிடைக்கல. இதையெல்லாம் பாக்குறப்போ தமிழை தனது மொழியாக கொண்ட, தமிழ் மீது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய அரசராகத்தான் குலோத்துங்க சோழன் நடந்துகிட்டார் அப்படிங்கிறது நமக்கு ஆதாரபூர்வமா தெரிய வருது. குலோத்துங்க சோழன் தெலுங்குக்காக இதை பண்ணார் அப்படின்னும், குலோத்துங்க சோழன் வழியில வந்தவங்க தெலுங்குக்காக இதை பண்ணாங்க அப்படின்னும் ஒரு சின்ன சம்பவத்தை கூட நம்மளால குறிப்பிட முடியல. ஆனா அதே சமயம் தமிழை வளர்ப்பதற்காகவும் தமிழை நிலைநிறுத்துவதற்காகவும் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள்ங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. குலோத்துங்க சோழன் ஒரு தெலுங்கனாக அரியணையில அமரல, தெலுங்குக்கு அவர் எந்த ஒரு தகுதியையும் கொடுக்கல, எல்லாத்துக்கும் மேல அவர் பல்வேறு இடங்கள்ல தெலுங்கு எதிர்ப்பாளராகவும் இருந்திருக்காரு. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கலிங்கத்து பரணியிலே வந்து ஒரு போர்க்கள காட்சி வரும். அப்போ போர்க்களத்துல உயிருக்கு பயந்த சில தெலுங்கு வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க அறிந்து கிடைக்கக்கூடிய யானை மணிகள் எல்லாம் எடுத்து காமிச்சு, நாங்கெல்லாம் தெலுங்கு பாணர்கள், நாங்க வந்து பாட்டு பாடுறதுக்காக இங்க வந்தோம், நாங்கெல்லாம் போர் வீரர்களே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த களத்தை விட்டு தப்பிச்சு போவாங்க. இந்த பாட்டை வந்து ஜெயங்கொண்டார் எழுதியிருக்காரு. உண்மையிலேயே தெலுங்கு மேல பற்று கொண்ட ஒரு அரசராக குலோத்துங்கன் இருந்திருந்தார் அப்படின்னா, தெலுங்கு வீரர்களை இப்படிலாம் பாடாதீங்க, இந்த பாட்டை நீக்குங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனா அவர் அப்படி சொல்லல. கலிங்கத்து பரணியின் ஒவ்வொரு பாட்டுக்கும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு தேங்காய குலோத்துங்க சோழன் தந்தார் அப்படிங்கறதான் வரலாறு. அப்படின்னா தெலுங்கு வீரர்களை இகழ்ந்து பாடப்பட்ட இந்த பாடலுக்கும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு தேங்காய குலோத்துங்க சோழன் தந்தார் அப்படிங்கறதான் உண்மை. குலோத்துங்க சோழன் மட்டுமல்ல, குலோத்துங்க சோழனோட மரபுல அதற்கு பின்னாடி வந்த சோழ அரசர்கள் அனைவருமே தமிழ் மொழியின் ஆர்வலர்களாக இருந்தார்கள். தெலுங்குக்காக அவங்க எதையுமே பண்ணது கிடையாது. இரண்டாம் குலோத்துங்க சோழனை பத்தி நம்ம பார்க்க போனோம்னா, தமிழகத்தின் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்னான சீவக சிந்தாமணி மேல அவர் வந்து ஒரு பெரிய அபிமானம் வச்சிருந்தாரு. எப்ப பார்த்தாலும் சீவக சிந்தாமணியை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி சீவக சிந்தாமணியை படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இவர் ஒரு கட்டத்துல சமணரா மாறிடுவாரோ அப்படின்னு சேக்கிலார் பயந்து, அதனாலதான் பெரிய புராணமே எழுதப்பட்டது அப்படிங்கறதான் வரலாறு. இது போக மூன்றாம் குலோத்துங்க சோழனை பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் பற்றாளராக இருந்திருக்காரு, தமிழ் அறிஞராக இருந்திருக்கிறாரு. களிப்பொருபது அப்படிங்கிற ஒரு தமிழ் நூலை அவர் தொகுத்திருக்காரு. அவருடைய நாணயத்தை பார்த்தோம் அப்படின்னா, செதிக்குல அப்படின்னு, அதாவது சேதுவை காப்பாற்றக்கூடிய சோழர் குலம் அப்படின்னு அர்த்தம். செதிக்குல அப்படின்னு தமிழ் எழுத்துக்கள்ல தான் அவர் நாணயங்கள் இருக்கு. ஆக மொத்தம் குலோத்துங்க சோழனும் சரி, அவருக்கு பின்னாடி வந்த சோழ அரசர்களும் சரி, தெலுங்குக்காக ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு பார்க்க போனா எதுவுமே பண்ணல. ஆனா அதே சமயம் அவர்கள் தமிழுக்காக செய்த சாதனைகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா தமிழக வரலாறுல சங்க காலத்துக்கு பிறகு அரசர்கள் ஆதரவால தமிழ் அதிகமாக செழித்த காலம் எது அப்படின்னு பார்க்க போனா,
முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு பின்னாடி வந்த சோழர் காலம் தான் அது. ஏன்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் கம்பராமாயணம் எழுதப்பட்டது, பெரிய புராணம் எழுதப்பட்டது, குலோத்துங்க சோழனுடைய இந்த கலிங்கத்து பரணிங்கிறது எழுதப்பட்டது, அது இல்லாம பல்வேறு இலக்கண இலக்கிய நூல்கள்லாம் எழுதப்பட்டது. கம்பர் வந்து ஆதரிக்கப்பட்டாரு, சேக்கிழார் ஆதரிக்கப்பட்டாரு, கவிராட்சசன் ஒட்டக்கூத்தர் ஆதரிக்கப்பட்டாரு, புகழேந்தி புலவர் ஆதரிக்கப்பட்டாரு. இப்படி எந்த வகையில பார்த்தாலும் தமிழுக்கு பொற்காலமாக திகழ்ந்த காலம் தான் குலோத்துங்க சோழனுக்கு பின் வந்த சோழர் காலம்ங்கிறது. ஆனா இந்த காலகட்டத்தை தெலுங்கு ஆதரவாளர்களின் காலகட்டம் அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு வரலாற்றை திரிக்கக்கூடிய வேலை. தமிழ்நாட்டுல தெலுங்கு அப்படிங்கிற ஒரு மொழி தமிழக அரசவைக்குள்ள வந்ததும், தமிழக மக்கள் வாழ்க்கைக்குள்ள நுழைக்கப்பட்டதும் முதன் முதல்ல விஜயநகர பேரரசோட ஆட்சி காலத்துல தான் நடந்தது. அதற்கு முன்பாக ஒருபோதும் நடக்கவில்லை அப்படிங்கிற செய்தியை தான் குலோத்துங்க சோழனுடைய வரலாறும் அவருக்கு பின்பு வந்த சோழ அரசர்களுடைய வரலாறும் நமக்கு சொல்லுது. தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட சாளுக்கிய அரசர்களோட வழியில வந்தவர் தான் குலோத்துங்க சோழன் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்படி இருக்கிறப்போ அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு தமிழராக, ஒரு தமிழ் அரசராக அவரை காட்டுது. அப்ப குலோத்துங்க சோழன் வந்து ஒரு தமிழரா அல்லது தெலுங்கரா, எப்படி வந்து அவர் ஒரு தெலுங்கரா பிறந்து தமிழரா வாழ்ந்திருக்க முடியும், அவர் ஒரு தெலுங்கர் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவர் ஏன் தெலுங்குக்கு முக்கியத்துவமே கொடுக்கல அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் வருது. இந்த இடத்துலதான் வரலாற்றுல மறைந்திருக்கக்கூடிய, இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, வேண்டுமென்றே மறைக்கப்பட்டு திரிக்கப்பட்ட சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்.